தமிழ்நாடு ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல்ஸ் அசோசியேஷன் இரண்டாவது மாநில மாநாடு மே 24 செவ்வாய்க்கிழமை திருச்சி அரிஸ்டோ எல்கேஎஸ் மாகாண நடைபெற இருக்கு. இது சம்பந்தமா உங்களை சிறப்பு அழைப்பாளராக வந்துட்டு அழைக்கும் வண்ணம் இந்த சந்திப்பு அமைஞ்சதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். நம்ம இப்ப சந்திக்க வந்திருக்கிறது உயர் திரு குமார் வேம்பு சார் அவர்கள், கோஃப்ருகல் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் சேர்மேன். அது மட்டுமின்றி ஜோகோ கார்பரேஷனின் இணை நிறுவனர், கோஃபவுண்டரும் கூட. சோ சார் தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்காங்க. இந்த சந்திப்பை பயன்படுத்தி சார் கிட்ட இருந்து வந்துட்டு ஒரு சில கேள்விகள் நம்ம டாக்ஸ் ப்ரொஃபஷன் சம்பந்தமா அதுக்குரிய புரிதல்களை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும். கண்டிப்பா மாநாடு அன்னைக்கு வந்துட்டு நமக்கு அருமையான ஒரு சிறப்பான பேச்சு நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. We are eagerly waiting for that blast on that day. But அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெளிவுகள் வாங்கிக்கணும் அப்படிங்கறது எங்களோட விருப்பம். கேட்கலாமா சார்? கண்டிப்பாக. சார், உங்களோட நிறுவனம் வந்துட்டு சாமானிய மக்களுக்கும் சாமானியமா தொழில் புரியக்கூடிய ஒரு தொழில் முனைவோருக்கும் டிஜிட்டலைசேஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட வந்துட்டு நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. அதுல பெரிய லெவல வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கீங்க. அதன் அடிப்படையில் இந்த கேள்வி, நாங்க டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எங்களோட சங்கத்தில் இருக்காங்க. ஒரு தொழில் முனைவோரா, அதுவும் குறிப்பா இந்த நாட்டுக்கு டிஜிட்டலைசேஷனை கொண்டு வரக்கூடிய ஒரு தொழில் முனைவோரா, டாக்ஸ் ப்ரொஃபஷன்ஸ்க்கு டிஜிட்டலைசேஷன் எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கும் அப்படிங்கறத நீங்க நம்புறீங்க? அடுத்த 5-10 வருஷத்துல இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிற பரிணாமம் ஒரு டாக்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் மத்தியில எந்த அளவுக்கு முக்கியமானதா, அவசியமானதா, இன்றியமையானதா இருக்கக்கூடும் அப்படிங்கறத நீங்க நம்புறீங்க? முதல்ல வந்து நம்ம நிறைய பேருக்கு இந்த டிஜிட்டல்ன்ற வார்த்தை அதிகமான முறை கேள்விப்படுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த அது பரிச்சயமான வார்த்தையா இருந்தாலும் டிஜிட்டல்னா என்னங்கிறது புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால டிஜிட்டல்னா என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறது முதல்ல ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சிம்பிளா நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நம்ம ஒரு கேப் சர்வீஸ் ஆர்டர் பண்றோம்னு வைங்க. அது நம்ம கேபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் முந்தினாலே, அப்புறம் அது கிளம்பிட்டாரான்னு கேட்போம், வந்துட்டு இருக்காரான்னு கேட்போம். அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய அந்த சர்வீஸ் என்ஜாய் பண்றதுல ஆன்சைட்டி இருக்கும் கஸ்டமரா. அதே இப்போ நீங்க ஒரு ஊபரோ ஓலாவோ எடுத்தீங்கன்னா, நம்ம வேணுங்கிறதே மொபைல்ல போறோம், புக் பண்றோம், டிரைவர் அக்செப்ட் பண்ணாரான்னு நமக்கு தெரியும், அந்த ஏரியால டிரைவர் இருக்காங்களான்னு தெரியும், அக்செப்ட் பண்ணிட்டார்னா அவர் கிளம்பிட்டாரா, எங்க வந்துட்டு இருக்காரு, எல்லாமே நம்ம பார்க்க முடியும். நம்ம இப்போ ஒரு கேப் சர்வீஸ் அவைல் பண்ற யாரையுமே கூப்பிடுறது இல்லை. நமக்கு வந்து கேபு கிடைக்கலன்ற டென்ஷனும், கேபு 15 நிமிஷத்துல வரும்ன்ற ஒரு அவசரமும் இருக்கலாமே தவிர, கேபு கிடைச்சதா இல்ல கேபு வந்துட்டு இருக்கான்ற ஆன்சைட்டினால் கிடையாது. ஸோ அப்ப ஆஸ் அ கஸ்டமரா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கையிலேயே எல்லா பவரும் இருக்கு. கேபு இருக்கு இல்லைன்னு தெரியும், இருக்குன்னா அவர் எங்க இருக்காருன்னு தெரியும், எங்க வந்துட்டு இருக்காருன்னு தெரியும், எப்ப வருன்னு தெரியும். இது மாதிரி எல்லா விஷயமுமே தெரியுற மாதிரி கஸ்டமருக்கு ஆன்சைட்டி இல்லை. கஸ்டமர் வந்து அதுக்கு சர்வீஸ் ப்ரொவைடரை திரும்பி திரும்பி கால் பண்ண வேண்டும், நீ கிளம்பிட்டியாப்பா, நீ வந்துட்டு இருக்கியாப்பா, நீ வந்துடுவியாப்பா, அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குமே அப்ப ஆன்சைட்டி கிடையாது. இப்போ இதுதான் வந்து டிஜிட்டலோட ஒரு பெரிய பெனிஃபிட். அப்போ அது இதை வந்து நம்ம ஒரு சிட்டிசனா, ஒரு சமூக பிரமுகரா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேங்கிங் சர்வீஸ் யூஸ் பண்றதுலயோ, ஒரு கேபு ஆட்டோ யூஸ் பண்றதுலயோ, ஒரு ஃபுட் டெலிவரி பண்றதுலயோ, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம இதை அனுபவிக்கிறோம். இதுல டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுல கூட இப்ப அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் அரசாங்கம், பேங்க்ஸ், புதுசாக வந்த கம்பெனியெல்லாம் வந்து பெரிய லெவலில் மாற்றங்கள் வந்திருக்காங்க. நம்மளுடைய சிறு தொழில் செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றங்கள், ஒரு சிறு தொழில் பண்ணுறவர் வந்து ஒரு பேங்கிங் கஸ்டமராக எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு, ஒரு டிராவல்ஸில் வண்டி யூஸ் பண்ணுறவராக எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு, ஒரு அரசாங்கத்துக்கு டாக்ஸ் பே பண்ணுறவராக எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றதையும், என்னுடைய தொழிலில் என்னோட கஸ்டமருக்கு, என்னுடைய சப்ளையருக்கு எவ்வளோ மாற்றங்கள் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்தாலே, எவ்வளவு தூரம் வந்து இந்த பேங்க்கு, கவர்மெண்ட்டு, ஊபர் அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஸ்விக்கி மாதிரி இருக்கிறவங்க டிஜிட்டல் ஆகியிருக்காங்க, எவ்வளவு வந்து
நம்ம சிறு தொழில்கள் வந்து பின்தங்கி இருக்காங்கன்றது தெரியும். அப்போ இந்த மாதிரி செய்யறது இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வியாபார பலம் கிடைக்குது. அது என்னன்னா மேனேஜ்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப குறையுது. இப்போ நீங்கள் டிராவல்ஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்கும் பதில் சொல்லிட்டே இருப்பார், உங்க வண்டி அமைச்சிட்டாங்க, உங்க வண்டி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு அவர் ஓனர் அந்த மாதிரி ஒருத்தருக்கு வேலையே இல்லை. யாருமே வந்து ஊபரை நான் கால் பண்ணேன், ஓலாவை கால் பண்ணேன்னு சொல்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாமே கம்ப்ளைண்ட் இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஓனருக்கு அவ்வளோ நேரம் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குன்றதுனால அப்போது அதாவது இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டிஜிட்டலைசேஷன்னால மிடில் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தேவையே இல்லை. வேலை செய்கிறவங்க வேலை யாருக்காக செய்கிறாங்கன்றவங்க இது ரெண்டு பேருக்கு நடுவில் டெக்னாலஜி தான் இருக்கும். அந்த மாதிரி நடக்கிறது தான் ஒரு டிஜிட்டல் இது. இப்போ இதில் இதனால தாக்கம் வந்து எல்லா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. இப்போ ஒரு டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஊபரில் செல்ஃப் டிரைவிங் கார் வருது. ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெலிவரி வருது. அந்த மாதிரி எல்லா தொழிலையுமே வந்து இதோடைய டிஜிட்டலோட தாக்கம் வந்து பெரிய லெவலில் இருக்கும் அது. ஸோ அப்போ ரெண்டாவது விதமாக டிஜிட்டலை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முன்னாடி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ன்றது எப்படின்னா அதை வந்து டயக்னாஸ்டிக் அண்ட் டிஸ்கிரிப்டிவ்னு வருவாங்க. அதாவது ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே அந்த பிரச்சனை ஏன் நடந்ததுன்னு நம்ம டயக்னைஸ் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் டேட்டா இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குன்னா. டிஸ்கிரிப்டிவ்னா அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்ன்றத பற்றி நம்ம பேச முடியும். ஆனால் டிஜிட்டல் ஆச்சு அப்படின்னா இது அப்படியே ப்ரோஆக்டிவ் அண்ட் ப்ரிஸ்கிரிப்டிவ் ஆயிடுதுன்றாங்க. ப்ரோஆக்டிவ் அப்படின்னா வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல முடியும். ப்ரிஸ்கிரிப்டிவ்னா அந்த பிரச்சனை வராமல் எப்படி தடுக்க முடியும்னு சொல்ல முடியும். அப்போ அதுதான் டிஜிட்டலோட இது. அப்போது நம்ம செய்கிற வேலை வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் சர்வீஸ் சைட் ஆஃப் திங்ஸில் இருக்குமா, இல்லை நம்ம ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் சைட் ஆஃப் திங்ஸில் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா டிஜிட்டலில் வர்றதே பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம், நடந்து முடிஞ்ச விஷயத்தை அனலைஸ் பண்ணுவோன்றது வந்து அப்படியே மாறி நாங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணுவோம், நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மாறுது டிஜிட்டலில். இப்போ நீங்கள் டேக்ஸ் ப்ரொஃபஷன் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அது எல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆகும். இப்போ ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ணுனா பேன் நம்பர் டிடிஎஸ் கொடுக்கணும், ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வாங்கிறத இன்வாய்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியுதுன்னா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டேட்டாவும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் டேக்ஸ் ரிட்டர்னே எப்படி ஆகும்னா நீங்கள் எல்லா டேட்டாவும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறன்னைக்கு நீங்கள் இவ்வளோ ரூபா பணம் கட்டணுன்றது மட்டும்தான் வரும், மீதி எல்லாமே அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம செய்கிறதுக்கே அவங்களுக்கு நம்மளோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி. அப்போ இதை வந்து அப்போ இந்த ப்ரொஃபஷனும் ப்ரோஆக்டிவ் அண்ட் ப்ரிஸ்கிரிப்டிவாக மாறுது அப்படின்னா என்னென்ன மாதிரி ஸ்கில்லெல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கிறது தேவையில்லாத ஸ்கில் ஆகுது, நாளைக்கு தேவையான ஸ்கில் வந்து என்னென்ன தேவை அதை எப்படி நம்ம அக்வயர் பண்ணணும், அந்த ஸ்கில்ல எதுலாம் வந்து சாஃப்ட்வேரே பண்ணிடும், ஒரு டெக்னாலஜியே பண்ணிடும். ஏன்னா இப்போ டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் ஐஓடின்றது ஒரு பெரிய சாஃப்ட்வேரே எப்படி புத்திசாலித்தனமாக வேலை செய்யணும், அப்போது அது இது வந்து நம்ம ஸ்கில்ல தேவையில்லாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன மாதிரிலாம் நம்மளை ரெலவெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும், அதாவது டேக்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்றது மட்டும் இல்லை, டிரைவராக இருந்தாலும் டெலிவரி பாயாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் மெக்கானிக்கல் மிஷின் ஆப்ரேட்டராக இருந்தாலும் அந்த டேக்ஸ் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் அக்கௌண்டண்ட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து தப்பிக்க முடியாது. எல்லாருமே வந்து நம்ம தொழில் டீச்சராக இருந்தால் கூட அப்போ நம்ம தொழில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால் எப்படி மாறும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கூட ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்றாங்க. அந்த மாதிரி இப்போ நேற்று கூட பேப்பரில் படிச்சிருப்பாங்க நிறைய பேர், கேட்ராக்ட் இருக்கா அப்படின்றது வந்து சாதாரண மொபைல் ஃபோன்லேருந்து கண்ணை ஃபோட்டோ எடுத்து பண்ணாலே சாஃப்ட்வேர் அனலைஸ் பண்ணிட்டு கேட்ராக்ட் இருக்கான்னு சொல்லிக்குது அப்படின்ட்டு தூத்துக்குடி கலெக்டர் கூட நம்ம இவர் சொல்லியிருந்தார், ஐடி மினிஸ்டர் நேற்று இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், வார வாரம் வந்து நாங்கள் எல்லாரையுமே ஸ்கேன் ஸ்க்ரீன் பண்ணி எடுப்போம் கேட்ராக்ட் இல்லாமல் இருக்கேன். ஏன்னா கேட்ராக்ட் தான் வந்து 80-90% பிளைண்ட்னஸ்க்கு காரணம் அப்படின்ட்டு. டெக்னாலஜினால இப்போ அதை ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிவெண்ட் பண்ண முடியும் சிம்பிளான டெக்னாலஜினால. அப்போ கேட்ராக்ட் இருக்கான்னு டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டாம், அப்போ அது டாக்டருக்கு கூட திரட்டு தான்.
இதை மாதிரி தான் டிஜிட்டல் வந்து எல்லா ப்ரொஃபஷனையும் நமக்கு அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்போ நம்ம நம்ம தொழிலுக்கு இன்னைக்கு என்ன திறமை இருக்கு, எந்த திறமை டிஜிட்டலில் மாறும், எந்த திறமையும் நம்ம புதுசாக கற்றுக்கணும், அப்போ தான் நம்ம வந்து தொழிலில் ரிலவெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக உங்கள் சங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு மாநில மாநாடு நடத்துறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எல்லா ப்ரொஃபஷனுக்குமே வந்து இது ரொம்ப தேவையான விஷயம். அதுவும் உங்களோட தீம் டிஜிட்டலாக போகிறதுக்கு என்ன பண்ணணுன்றது வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தீமாக இருக்குது. ஸோ நானும் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் இன் கம்மிங் டு யுவர் கான்ஃபரன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங். அந்த என்ன அந்த ஒரு ஸ்பீக்கராக கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி. லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ. மிக்க நன்றி சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த குறுகிய நேரத்தில் வந்துட்டோம் டிஜிட்டலைசேஷன் வந்துட்டு எவ்வளவு முக்கியமானது, குறிப்பாக டாக்ஸ் மட்டும் நீங்கள் இவ்வளோ கட்டினா போதும் அப்படின்னு வந்துட்டு ஒரு சூழ்நிலை வந்துடும். இன்னும் சொல்ல போனால் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணலாம் ஜிஎஸ்டி அக்கௌண்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனோட. அப்போ பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்ததுன்னா எவ்வளோ லயபிலிட்டி இருக்கோ அதையும் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கக்கூடிய ஒரு டிஜிட்டலைசேஷன் லெவல் கூட வந்துட்டு வரலாம். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமை. சாமானியர்களுக்கும் புரியிற மாதிரி வந்துட்டு தெளிவாக வந்துட்டு நீங்கள் இந்த குறுகிய காலத்தில் ஒரு ப்ரீஃப் கொடுத்துருக்கீங்க. உங்களோட பேச்சு வந்துட்டு இன்னும் அதில் லைட்ஸ் போறதுக்காக வந்துட்டு நாங்கள் May 24 அன்னைக்கு மேடையை நோக்கி உங்களை எதிர்ப்பு நோக்கி காத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.